வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் உட் பாலிஷ் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உட் பாலிஷில் வந்து இது மாதிரி பொருசல்லாம் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம கையில் தேய்ச்ச போகாது, பஃபி மிஷினில் தான் தேய்க்கணும். பஃபி மிஷினில் தேய்ச்சிட்டு அப்புறம் வந்து நம்ம கையில் தேய்க்கலாம். எவ்வளோ இது பாருங்கள் பொருசல், எவ்வளோதான் கையில் தேய்ச்சாலும் இதெல்லாம் போகாது, ஃபினிஷிங் வராது. நல்ல ஒரு ஃபினிஷிங் வரணும் அப்படின்னா இந்த வால் அறுப்புலாம் போகணும். இந்த மிஷினை போட்டு நம்ம தேய்க்கலாம். இது தேய்க்கிறப்போ கொஞ்சம் கவனமாக தேய்க்கணும், ரொம்ப டேஞ்சரான மிஷினு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், அந்த வால் அறுப்புலாம் போயிடுச்சு. இந்த பக்கம் பாருங்கள் அந்த பொருசல்லாம் அங்கே, இது இந்த பொருசல்லாம் நம்ம இது மாதிரி ஸ்மூத்தாக தேய்க்கணும். தேய்ச்சதுக்கப்புறம் அந்த பஃபிங் கோட்லாம் இருக்கும், அதையும் நம்ம தேய்க்கணும். இது மாதிரி நம்ம எமரி பேப்பில் தேய்கிறப்போ அந்த பஃபிங் கோட்லாம் போயிடும், நல்லா மட்டமாக இருக்கும். அந்த மிஷின் தேய்ச்சி கோட்லாம் இருக்காது பாருங்கள், தேய் தேய்க்க அந்த பஃபிங் கோட்லாம் போயிடும். இதுக்கப்புறம் நம்ம பாலிஷ் மேலே சீலர் பாலிஷ் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ஒரு நீட்டாக ஒரு ஃபினிஷிங். இந்த பாகம் பாருங்கள், இது வந்து பொர்சில் நல்லா தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. இந்த பாகம் வந்து நான் மிஷினு போட்டு தேய்ச்சி வச்சுக்கிறேன். முதல்ல எப்படி வாழை அறுப்பெலாம் இருந்தது, பொர்சலில் இருந்தது, இப்போ பாருங்கள் நல்ல ஒரு ஃபினிஷிங். இது வந்து தேக்கு மரம். இது மாதிரி தான் நம்ம வந்து பர்ஃபெக்டாக க்ளீனாக அந்த பொர்சல்லாம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பாலிஷ் போட ஆரம்பிக்கணும். இது மாதிரி தேய்க்காமல் நம்ம பாலிஷ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பொருசல்லாம் அப்படியே இருக்கும், ஷைனிங்காக வராது. எவ்வளோ தான் பாலிஷ் எடுத்தாலும் ஷைனிங்காக வராது. நம்ம அந்த பஃபிங் மிஷின் யூஸ் பண்ணுறப்போ நல்லா ஒரு சேஃப்டியோடு யூஸ் பண்ணோம். ரொம்ப டேஞ்சரான மிஷின் இது.